அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இப்போ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல எக்ஸசைஸ் 3.2ல செகண்ட் க்வெஸ்சன் பார்க்க போறோம். ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் 2+√3i ஆஸ் எ ரூட். அதாவது இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான். 2+√3i மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுறும் விகிதமுறு கெழுக்களை உடைய ஒரு பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை காண்க அப்படின்னு இருக்கு. இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு பார்த்துருக்கோம். அதில் வந்து 2-√3i கொடுத்துருந்தது, இங்கே வந்து 2+√3i கொடுத்துருக்கேன், அதே மாதிரி தான். ஸோ 2-√3i, 2+√3i ஒரு ரூட்டுனா 2-√3i ஒரு ரூட் ஆயிடும், புரியுதா? ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறோம் சார், இங்கே பாருங்கள், இப்போ வந்து 2+√3i ஒரு ரூட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2-√3i ஒரு ரூட் ஆகிடும். ஸோ S1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2+√3i இன்ட்டு +2-√3i அப்படியே கூட்டுறோம். √3i -√3i கேன்சல் ஆகும், 2+2 4 ஆகிடும். அப்புறம் அடுத்து S2 வந்து இந்த ரெண்டையும் அப்படியே பெருக்கிறோம். ஸோ இது வந்து a+ib a-ib. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரும், a² + b² அதை மறந்துடாதீங்க. ஸோ a² + b² என்ன வரும், 2² + என்ன வரும், √3² √3². ஸோ √3 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3னு கிடைக்கும். ஸோ புரியுதா? இது ஆன்சர் என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு 4+3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 7. புரிஞ்சுதா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து க்வெஸ்சன் என்ன, சாரி அப்போ போட்டேன், ஆ இது வந்து 4, இது வந்து 2² வந்து உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும், 2² புரியுதா, 2² + √3² √3² புரியுதா? ஸோ √3 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3 வருமா? ஸோ ஈக்குவல் டு 4+3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 7, அவ்வளோதான். இப்போ S1 வந்து 4, S2 வந்து 7, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது, ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் இஸ் x²-S1x+S2=0. ஸோ அதில் என்ன கிடைக்கு, S1க்கு பதிலாக என்ன போட போகிறேன், S1க்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், 6னு போட போகிறேன். S1 6 தானே வந்திருக்கு, S1 = 4. S1 = 4, S2 = 7. ஸோ -4x அதே கணக்கு தான், +7 = 0. புரிஞ்சுதா?